ஜோதிடத்தில் மறைக்கப்பட்டுள்ள பிரபஞ்ச ரகசியங்களை ஆராய்ந்து ஜாதகத்தின் மூலம் தெளிவாக எடுத்துரைக்கும் குருமார்களுக்கும் குழுவில் என்னுடன் பயணிக்கும் நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் ஜோதிடர் விஜயாவின் அன்பு வணக்கங்கள். விருச்சக ராசி மற்றும் விருச்சக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கான 2023 சனிப்பெயர்ச்சி பலன்கள். சுபகிருது வருடம் 2023 தை மாதம் 3ஆம் தேதி ஜனவரி 17 ஏகாதசி திதி கண்டம் நாமயோகம் பவகரணத்தில் மாலை 6:05 ஆட்சி வீடான மகரத்திலிருந்து ஆட்சி மற்றும் மூலத்திரிகோண வீடான கும்பத்திற்கு சனி பகவான் இடப்பெயர்ச்சி அடைகிறார். விருச்சக ராசிக்கு 4ஆம் பாவத்தில் சனி பகவான் செல்வது 4ஆம் பாவ காரகங்களான தாயார், வீடு, வண்டி, வாகனம், வீட்டு வாடகை, வண்டி வாடகை, விவசாயம், கால்நடைகளை குறிக்கும். ஆரம்ப கல்வியை குறிப்பதும் 4ஆம் பாவம். அதனால் ஆரம்ப கல்வியில் பயிலும் மாணவர்களுக்கு மந்தத்தன்மை, தேக்க நிலை இருக்கும். பட்டப்படிப்பு படிக்கும் மாணவர்களுக்கு கல்வியில் தடையில்லை. சனி பகவான் சதயத்தில் பிரயாணம் செய்யும் காலம். வெளிநாடும் செல்லும் அமைப்பு உள்ள ஜாதகர் முயற்சி செய்தால் வெற்றி பெறலாம். பூர்வீக சொத்துக்கள். சனி பகவான் போராட்டாதியில் செல்லும் காலமே. பிரச்சனைகள் தீர்ந்து கைகூடி வரும், சிக்கல் தீரும். வீடு கட்டும் முயற்சிகளை 2025 செய்வதால் தடையின்றி வேலை முடியும். பழைய வீடு வாங்கி புதுப்பிப்பது சனி பகவானுக்கு மிகவும் பிடிக்கும். தடையின்றி நடைபெறும். சொத்து சேரும். 2025 போராட்டாதியில் சனி பகவான் செல்லும் காலம். நகை பணம் வந்து சேரும். 2023 மற்றும் 2025 திருமணம் கைகூடி வரும். 2024 திருமணம் செய்வது தடை தாமதம் ஏற்படும். இதுவரை கிட்டத்தட்ட 8-9 வருடங்களாக சிரமங்களும் கஷ்டங்களையும் மன நிம்மதியையும் அமைதியையும் இழந்து குழப்பத்தில் இருந்து மீள முடியாமல் தவிக்கும் விருச்சக ராசி விருச்சக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு பெரிய அளவில் சந்தோஷம் இல்லை என்றாலும் ஓரளவு நிம்மதி அமைதி கிடைக்கும். உத்தியோகம், பொருளாதாரம், குடும்ப சூழ்நிலை சீராகும். 11 உள்ள கேது 11 கேது கன்னிக்கு இடப்பெயர்ச்சி செய்யும் காலம். ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. அடிக்கடி நோயினால் அவஸ்தை உண்டு. அவிட்டத்தில் சனி பகவான் பிரயாணம் செய்யும் காலம். நோய்கள் அதிகமாகும். குழந்தை பாக்கியம் கிடைக்கும். குழந்தைகளிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடு நீங்கும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த குழப்பங்கள் பிரச்சனைகள் விலகும், ஓரளவு குறையும். வேலை வாய்ப்பில்லாதவர்களுக்கு உங்கள் கல்வி தகுதிக்கேற்ப வேலை வாய்ப்புகள் அமையும். தொழில்துறையில் பெரிய அளவு லாபம் இல்லை என்றாலும் நஷ்டம் வராது. வேலைவாய்ப்பில் விருச்சக லக்னம் மற்றும் விருச்சக ராசியில் பிறந்தவர்களுக்கு முன்னுரிமை கிடைக்கும். தாயாருக்கு உடல் நலக்குறைவு, ஆரோக்கியம் குறையும். தாய் வழி உறவினர்கள் மற்றும் தந்தை வழி உறவினர்களிடம் மற்றும் உறவுகளிலேயும் இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். பிரிவினை சற்று விலகும். வரும் ராகு மேசத்திற்கு வரும் காலமும் குரு பகவான் மீனத்திலிருந்து மேசத்திற்கு செல்லும் காலமும் குரு 6ஆம் வீட்டிற்கு செல்வதால் கடன் அதிகமாகும். கடனை கட்ட முடியாமல் அவமானம் ஏற்படும். வருமானத்திற்கு ஏற்ப செலவுகளை செய்வது நல்லது. அளவுக்கு அதிகமாக கடன் வாங்குவது கூடாது. அதிக கடன் வாங்கி தொழில் செய்யக்கூடாது. வீடு கட்டுவதிலும் அதிக கடன் வாங்கி ஆடம்பரமாக வீடு கட்டினால் மந்த நிலை ஏற்படும்.
தடை ஏற்படும். பொருளாதாரத்திற்கு ஏற்ப செலவு செய்வது நல்லது. சிறிய அளவில் தேவைக்கேற்ப கடன் வாங்குவது நல்லது. ஆடம்பரம் தேவையில்லை. வண்டி வாகனம் வாங்குவதில் அதிக கவனம் தேவை. நிதானமாக சிந்தித்து முடிவெடுக்கவும். வண்டி ஓட்டுவதில் கவனம் தேவை. இதுவரை காதலில் அவமானங்களையும் தோல்விகளையும் அனுபவித்த உங்களுக்கு காதல் கைகூடி வரும். மாணவர்கள் ஆரம்ப கல்வியில் இருந்து வரும் மந்தநிலை நீங்கி அதிக மதிப்பெண்கள் பெறுவதற்கு புதன்கிழமையில் புதன் உகாரையில் ஹயகிரீவர் வழிபாடு செய்வது சிறப்பு. அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் குரு ஹோரையில் தீபம் ஏற்றுவது சிறப்பு. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சனிக்கிழமை தோறும் ஏழுமலையானை வணங்கி தீபமேற்றி வணங்குவது சிறப்பு. அவிட்டத்தில் சனி பகவான் செல்லும் காலம், அதாவது செவ்வாய் நட்சத்திரத்தில் சனி பகவான் செல்லும் காலம் விருச்சகத்திற்கு லக்னாதிபதியும் ஆறாம் இடத்து அதிபதியுமான செவ்வாய் வருவதால் வயதானவர்களுக்கு உடல் நோய் அதிகமாகும். விருச்சக ராசி மற்றும் விருச்சக லக்னக்காரர்கள் கேது பகவான் கன்னிக்கு இடப்பெயர்ச்சி செல்லும் வரை நோய்களால் அடிக்கடி அவதியுறுவார்கள். கேது 11 பாவத்திற்கு இடப்பெயர்ச்சி அடைந்த பின்னர் நோய் குணமடையும், சீராகும். காலபுருஷனுக்கு 8 வீடு விருச்சகம் மறைவு ஸ்தானம். மறைக்கப்பட வேண்டிய மர்ம உறுப்புகளை குறிக்கும் ஸ்தானம். உடலையும் உயிரையும் பிரிக்கும் மறைவு ஸ்தானம். விருச்சகத்தில் பிறந்த பெண்கள் தைரியசாலிகள், எதற்கும் பயப்படாத துணிச்சல் உடையவர்கள். அதிகம் பேச மாட்டார்கள். மிகுந்த கோபமுடையவர்கள். மன அழுத்தமுடையவர்கள். குறிக்கோளை அடையும் வரை முயற்சி செய்வார்கள். அவரவர் பிறந்த கரணநாதனை வழிபடுங்கள். பவகரணத்தில் சனி பகவான் இடப்பெயர்ச்சி செய்வதால் செவ்வாய் வீடான விருச்சமும் மேசமும் சிக்கல் குறையும். நற்பலன்கள் கூடுதலாக கிடைக்கும். குரு பகவான் மீனத்தில் நிற்கும் 2023 ஆண்டும் ரிஷபத்திற்கு செல்லும் 2025 ஆண்டும் விருச்சகத்திற்கு சிறப்பான பலன்களையே தருவார். விருச்சக ராசி மற்றும் விருச்சக லக்னக்காரர்கள் நல்ல பலன்களை பிற்பகுதியில் அனுபவிப்பார்கள். தடைகள் கஷ்டங்கள் விலகி தொட்டது துளங்கும். முயற்சியும் தன்னம்பிக்கையும் அதிகமாகும். விருச்சக ராசி மற்றும் விருச்சக லக்னக்காரர்கள் அன்னதானம் நீர்தானம் உங்களால் முடிந்த அளவு தானமாக கொடுங்கள். தாய் தந்தை வயதில் உள்ளவர்களுக்கும் பெரியோர்களுக்கும் மூத்தோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் கல்விகளில் சிரமங்களை அனுபவிக்கும் மாணவர்களுக்கும் நிராதரவாக உள்ள பெண்களுக்கும் மனநிலை பாதிக்கப்பட்டவர்களுக்கும் உங்களால் முடிந்த உதவிகளை செய்வதே சனி பகவானுக்குரிய பிரீத்தியாகும். இந்த தான தர்மங்களையும் அன்னதானத்தையும் நீர்தானத்தையும் அளித்து வாழ்க்கையில் சனி பகவானால் ஏற்படும் சிரமங்களை குறைத்து மகிழ்வோடு வாழுங்கள். நன்றி. வணக்கம்.